ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஆர்கே, இது உங்கள் ஃபேவரட் 2K கேமர்ஸ். ஓகே கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தம்ப்நெயிலில் உள்ள மாதிரி தான் ஒரு ரெட் ரோசர் நம்மளை செம்ம கடுப்பேற்றிருப்பான், அவனுக்கு ரிவெஞ்சு கொடுக்குறது தான் இந்த வீடியோ. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம கன் எதுவும் பர்ச்சேஸ் பண்ணல, ஃபிஸ்ட்டு போர் வச்சுருக்கோம். இனிமையை கையால் தான் குத்தி கொள்வேன்ற ஒரு நம்பிக்கை தான், ஓவர் கான்ஃபிடென்ஸ் தான். இருந்தாலும் பரவாயில்ல, பார்த்துக்குவோம். அங்கே தான் அப்படி தான் சுற்றிட்டு வருவானுங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இடத்துல போய் நின்றுவோம், அதுக்கப்புறமா பார்த்துப்போம். அதேமாரி வண்டாம் பாருங்க, போடுறா. டேய், ஒரு குத்தாவது அடுறேன். டேய், அவங்க ஒரு டேமேஜ் கூட பண்ணலடா, உன்னை சொல்கிறான்டா அவன். நம்மளா எப்படி பண்ணுறான்? இதோ வண்டாம் பாருங்க, இந்த ரெட் ரோஸ் இவன் தான் இந்த மேட்ச் முழுக்க நம்மளை செம்ம கடுப்பேற்றிருப்பான். ஸோ பாருங்க, இவனால் தான் நம்ம 2-3 மேட்ச் தோற்றுருப்போம். டேய், நம்ம டீம்மேட் வந்துட்டான். டேய், அவனையாவது நாக் பண்ணிடுறா, சூப்பர்றா. டேய், அவன் அடிப்பாண்டா, ஓடிடுறா, அங்கே நிற்காதரா. சரி, ஓகே, பார்த்துக்கலாம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, உங்களோட ஆதரவுகளை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. ஓகே, MP5 தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், ஏன்னா வந்து காசு பத்தலை. வெஸ்ட்டு கூட வாங்கலை பாருங்கள், இங்கே பாருங்கள். என்னடா இவ்வளோ வேகமாக ஓடுற? ஸோ ஸ்பீடப் பண்ணியிருக்கேன் கைஸ். ஸோ இதேமாரி பண்ணலாமான்னு சொல்லுங்கள், இல்லை கட் பண்ணி போடுறதுனாலும் சொல்லுங்கள். உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் கமெண்ட்ஸில், நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு திருத்திக்க பார்க்குறோம். ஓகே, நேரே தான் இருக்கானுங்க. பார்த்தாச்சி, இப்படி அவசரப்படாதடா. இல்லை, ஏன்டா அதுக்குள்ளே அடி வாங்குறீங்க? அடிச்சானே தெரியல கைஸ், செம்மடி அடிச்சிருக்கான். ஏய், நம்ம டீம்மேட் நம்மளை காப்பாத்த இல்லை, டெஃபிட். ஓகே, 2 மேட்ச் டெஃபிட் ஆகியாச்சு, பார்ப்போம். ஸோ நேற்று நம்ம சப்ஸ்கிரைபர் கூட விளையாண்டோம், கேமிங் வித் ஜயாட். ஸோ நெட்ஒர்க் வந்து சரியாக இல்லை ப்ரோ, சாரி. இன்றைக்கி வாங்க, கண்டிப்பாக அப்ளை பண்ணுவோம். ஸோ நேற்று அவர் கூட நம்ம விளையாண்டோம், ஆனால் நெட்ஒர்க் வந்து சரியாக இல்லை. ஸோ அதனால தான் வந்து அந்த வீடியோ போடல, தப்பாக எடுத்துக்காதீங்க ப்ரோ. ஓகே, இந்த இடத்துக்கு வந்தாச்சு. இங்கே எனிமி எங்கே இருக்கானுங்கன்னே தெரில, இங்கே இருக்கானுங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த தொட்டிக்குள்ளே எவனாவது இருப்பான்னு நினைக்கிறேன், அந்த டவர் மாதிரி இருக்குல்ல அந்த இடத்துக்கிட்ட தான் எவனாவது இருப்பான், பார்ப்போம். நீ வேகமாக போடா, என்னடா இது, டாமன் ஜெரி மாதிரி நடக்கிற. ஓகே, ஆ, அதே மாதிரி இருக்கான் பாருங்க, இவனும் ஒருத்தன். ஆனால் நம்ம ரெட் ரோஸரு வாடா. இப்போ பாருங்கள், இவனை தான் நம்ம வச்சு செய்ய போகிறோம் இந்த மேட்ச் தான். ஏய், இங்கே ஓடிட்டான். இப்போ பாருங்கள், நீ இப்படி தானே வருவே, எனக்கு தெரியும். அதே மாதிரி வண்டான் பாருங்க, போடுறான் தலைய சாம. நான் கைட்டியா ஆட்டம் ஆடுன்னு தேவையா அவனுக்கு? சும்மா இல்லாமல் சும்மா இருந்த சிங்கத்தை சொரிஞ்சு விட்டுட்டேன், தேவையில்லாமல் தொட்டுட்ட சிங்காரம் தப்பு பண்ணிட்டேன், போட்டு விடு. ஓகே, அவன் டீம்மேட்டும் வந்துட்டான் பாருங்க, அதனால தான் அவனை இவ்வளோ நேரம் விட்டு வச்சிருந்தேன். போடுறான், நீ அடிச்சிட்றா சாம, சூப்பர் கைஸ். சாம முதல் விக்டரியை பதிவு செஞ்சுருக்கோம். ஸோ குளோவால் வாங்கிப்போம், இந்த டபுள் புல்லட் ஷாட்னு போல பீனிண்டி வாங்கிப்போம், அது நமக்கு சுத்தமாக செட்டே ஆகுது. கையால் கூட குத்திடுவான் அந்த டபுள் புல்லட் ஷாட்கன், வேலைக்கே ஆகாது. சரி, ஓகே, விடுவோம். இது என்ன, இந்த கப்பலா? ஓகே, டைட்டானிக் போல இருக்குது, என்னன்னு தெரியல, எங்கே இருக்கானுங்கன்னே தெரியலையே. அந்த மேலே இருக்கானுங்கன்னு, மேலே ஒருத்தன் இருக்கான், நம்ம டீம்மேட்டு சுற்றிட்டு போயிட்டான் அதுக்குள்ளே. அவன் அங்கேருந்து அடிக்கட்டும், நம்ம இங்கேருந்து அடிப்போம். ஸோ இப்படி பிரிஞ்சு போங்க, கிளாஷ் ஸ்குவாட்ல ரெண்டு ரெண்டு பேராக பிரிஞ்சு போங்க, இந்தமாரி வேணாம். இந்த ஒன் டம்பர் போடுறான், டெய் அடுறா சாமடா, சூப்பர் நாக்கடா. ஓகே, இன்னொருத்தன் இங்கேருந்து அடிக்கிறான்டா, போடுறான் சாம. ஓபி ஹெட்ஷாட் கைஸ், இந்த ஹெட்ஷாட் பிடிச்சிருந்தாலே உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. ஓகே, ஓடுவோம் போய் அவனை கில் எடுத்துருவோம். டே, வந்துட்டு யாரா ரெட் ரோஸ் இருக்கு. டே, என்னடா நீச்சல் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன், போடா போய் அவனை அடுறா. ஏ, மொழி நாக் பண்ண அவனை கில் எடுத்து விட்ருவோம், சாம ஹெட்ஷாட். எங்கே இருக்கான்னு தெரியலையே ரெட் ரோஸரு, எங்கே போனானே தெரியலையே, எங்கடா போனேன். இந்த கட்டை மேலே ஏறி மேலே போயிருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளும் அப்படியே போ, மேலே தான் இருப்பான் எனக்கு தெரிஞ்சு. ஓகே, போமா, போட போட போட, பார்த்து ஏறா, ஸ்லிப் ஆனிச்சுன்னா செதறிடுவோம். ஸோ மேலே ஒருத்தர் இருக்கான், போகிறான் அம்மா நாக்கு, இவனை முதல்ல கில் எடுத்துருவோம். ஏ, ஏதோ இருக்காண்டா ரெட் ரோஸரு, பாடி. இப்போ பாரு, உன் டீம் போடுறா அவனை செம்ம. இங்கே எனக் பண்ணியாச்சு, முதல்ல இவனை கில் எடுத்து விட்ருவோம். இந்த இடத்துல தான் கைஸ் தப்பு பண்ணிட்டேன்,
இந்த ரெட் ட்ரௌசரை நம்ம போட்டிருக்கணும், தேவையில்லாமல் ஒன்று விட்டுட்டோம். ஸோ கடைசியில் அது எனக்கே பெரிய ஆப்பாக வந்து முடியும். பாருங்கள் நீங்களே க்ளோவாக எடுத்துப்போம் முடிஞ்ச அளவுக்கு. எங்கே இருக்கான்? ஏய் ரெட் ட்ரௌசர் இங்கே தான் இருக்கான். ஏய் ஒளிஞ்சிட்டான்டா. டேய் என்னடா இப்படி சொல்கிற, ஒரு அடி கூட மேலே படலடா. டேய் ஓகே என்னடா இது, வெளில போகிறதுக்கு வழியே இல்லை, ஜெயில் மாதிரி இது. ஏய் இந்த இடம் காட் ஆஃப் வாரில் உள்ள மாதிரி இது கைஸ், காட் ஆஃப் வார் 2. ஸோ காட் ஆஃப் வார் 2 விளையாண்டவங்களுக்கு தெரிஞ்சும் இதே மாதிரி ஒரு இடம் இருக்கும், அதில் ஜெயில் மாதிரி. இது மேலே ஏறி போய் தான் அந்த ஒரு பெரிய செலவு ஒன்று இருக்கும், அதை கொல்லணும். ஸோ காட் ஆஃப் வார் 2 விளையாண்டவங்களுக்கு தெரியும் அந்த இடம் தானா இதுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஃப்ரீ ஃபயர் காரணங்க சுட்டு வச்சுருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஜோன் இவ்வளோ சுருங்கிட்டு மேலேயும் போக முடியாது. ஸோ மெடிக்கெட்டு போட்டு ஜெயிக்கலான்ட்டு ஒரு தவறான முடிவு எடுத்து தொலைஞ்சிட்டேன். இங்கே பாருங்கள் ஒரு மெடிக்கெட்டு கூட நான் முழுசாக சுத்தவே இல்லை, அதுக்குள்ளே ஜோனு 4 அடி தான். இது ஏன் எனக்கு இப்படி நடந்துச்சுன்னு தெரில, உங்கள் யாருக்காவது இப்படி நடந்திருக்கான்றதை சொல்லுங்கள். ஒரு மெடிக்கெட்டு கூட முழுசாக சுத்தவே இல்லை போன மேட்ச், ஆனால் நான் ஆகிட்டோம். ஸோ தாம்சன் தான் எடுத்துருக்கோம், வெஸ்ட்டு 3 குளோவால். இப்போ வாங்கடா இதுக்கப்புறம் தொட்டு பாருங்களா. இன்னும் அவங்க ஒரு மேட்ச் எடுத்துகிட்டா அவங்களுக்கு போயா, நம்ம இன்னும் 3 மேட்ச் ஜெயிக்கணும். ஸோ பார்ப்போம் யார் ஜெயிக்கிறான்ட்டு. ஓகே மேலே ஒருத்தன் இருக்கான் பார்த்தாச்சு, ஆனால் இப்போதைக்கு அங்கே போக வேணாம், ஏன்னா அவன் அடித்தானா நமக்கு ஹெட்டு ஈஸியாக விடுவோம். ஸோ இங்கே சுற்றிட்டு போறான், டேய் போடுறா போடுறா போடுறா, சூப்பர்ரா சாமிச்சாடுறா. ஓ அது நம்ம டீமா, இங்கே பாருங்க நம்ம டீமே எதுனே தெரியாமல் சுட்டுட்டு இருந்திருக்கேன். சரி ஓகே இவன் மேலே கில் எடுத்து விட்ருவோம். நம்ம டீம்மேட்டை போய் காப்பாற்ற முடியுமா, இல்லை ஜோன் அடிக்க ஆரம்பிச்சுட்டு முடியாது கைஸ் நம்ம டீம்மேட் காப்பாற்ற முடியாது. 8-9-4 கொடுத்துருக்கான், நல்ல பையன். 2 குளோவால், சூப்பர். 5 குளோவால் இருக்குது, இதுக்கப்புறம் வாங்கடா இந்த மேட்ச்சு எனக்கு தாண்டா விக்ட்ரி. ஓகே மேலே ஏறுவோம், எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே மேலே தான் இருக்கானுங்க போல இருக்கு. இன்னும் 2 பேர் நம்ம டீமில் 3 பேர், அவங்க டீமில் 2 பேர். ஓகே என்னடா குளோவால் உடச்சிடும். ஏய் ஏ இப்போ தாண்டா சொன்னேன் 2 பேருன்ட்டு, 3 பேருன்ட்டு, அதுக்குள்ளே நான் கைட்டியடா. சே ஏ எங்கே இருக்கானுங்கன்னே தெரில, டேய் அடிக்கிறாண்டா குளோவல் போடுறான், சூப்பர்ரா. இந்த மேட்ச் எப்படியாவது ஜெயிக்கணும் கைஸ், ஏன்னா உங்களுக்கு ஒரு மேட்ச் ஜெயிச்சிட்டாலே உங்களுக்கு போயா, நம்ம இன்னும் 3 மேட்ச் ஜெயிக்கணும். இப்போ பின்னாடி ஒரு க்ளோவல் போட்டுப்போம் சேஃப்டிக்கு, ஏன்னா பின்னாடிலேருந்து வந்து அடிச்சாங்கன்னா என்ன பண்ணுறது. இப்போ பாருங்கள் நம்ம டீம் அவள் சிறப்பாக ஒரு வேலை செய்வான். இங்கே பாருங்கள் யார் டீம்டா நீ, ஏன்டா போய் க்ளோவால் சொல்கிற, அவனுக்கு உடச்சி தெரியாடா. சரி இன்னொரு க்ளோவாலையும் போட்டுப்போம். இப்போ புஷ் பண்ணுறியா, இது போடுறான். ஆமாம் நாக்கு கைஸ், இந்த இடத்துல பாருங்கள் நம்ம டீம்மேட்டு நாக் ஆயிடுவார். எங்கேருந்து எப்படி நாக்கானாருன்னே தெரில, எங்கேருந்து அடிச்சான்னு தெரில. நான் பின்னாடி இருக்கானான்னு பார்த்தேன், பின்னாடியும் இல்லை. சரி இங்கேருந்து வருவான்னு பார்க்குறேன், இங்கேயும் வரல. சரி இப்போ நம்ம டீம்மேட்டை காப்பாற்றினாலும் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு கீழே குசிட்டேன். ஏய் ரெட் ரோசர் உன் தொல்லை தாங்க முடியடா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியலன்ற மாரி நீ என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறடா, தலைமையிலே ஏறி ஓடிட்ட. இரு இதுக்குன்னே உன்னை செய்கிறேன் பேர். ஓகே அடுத்த ரவுண்டு வந்தாச்சு, க்ளோவால் கிரானைட்லாம் பர்ச்சேஸ் பண்ணிப்போம். ஓகே ஸ்மோக் பாம் யூஸ் பண்ணவே மாட்டேன், இது எதுக்கு தான் வாங்கி வாங்கி வைக்கிறேன்னு தெரியல. ஸோ காசு இருக்குது அதனால் வாங்கி வச்சாச்சு. ஓகே ஓடுற 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 எங்கடா இருக்கானுங்க, அதை ஓடுறான் ஒருத்தன் தெரியுதா கைஸ், அந்த கண்டெய்னர்கிட்ட ஓடணும். ஓகே உன்னை போடுறோம் நாங்கள், நம்ம டீம்மேட் அதுக்குள்ளே வேலையை ஆரம்பிச்சிட்டாரு, ஒரு நாக்கே அடிச்சிட்டாரு போல இருக்கு, சூப்பர். ஓ கில்லி எடுத்துட்டார், வேறு லெவல் போ. நம்ம இந்த ரெட்மேண்ட் என்ன போகும், ரெட் ரோசரு நான் சொன்னல தப்பு பண்ணிட்ட சிங்காரம், நீ என்னை தொட்டிருக்க கூடாது. ஓகே கிரானைட்டை போடுவோம் முதல்ல, அவனை நாக் பண்ண உனக்கு கில் எடுத்து விட்ருவோம். ஸோ யாரையாவது நாக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கிரானைட் கொடுங்க, அந்த இடத்துல இன்னும் சுட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கு. அவன் டீம்மேட் வந்தானா அவனால் ஒன்றும் பண்ண முடியாது, கண்டிப்பாக அவனுக்கு கில்லு வந்து தான். ஆனால் எனக்கு வந்து போட தெரியல, இன்னும் பயிற்சி வேண்டும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் கரெக்டாக போடுங்க, செம்ம டேமேஜ் ஜஸ்ட்டு மிஸ் கைஸ். ஸோ நம்ம டீம் அலங்க இருக்காரு, முடிச்சிருவாருன்னு நினைக்கிறேன். நாக்கு பண்ணிட்டாரு, ஆடாமல் ஜெயிப்போமாடான்ற மாதிரி இந்த மேட்ச் இப்போ ஜெயிப்போம் சாம. ஓகே மறுபடியும் வேக வேகமாக ஓட ஆரம்பிச்சாச்சு கேஸ். இந்த மேட்ச் ஜெயிக்கிறவங்களுக்கு தான் போயா, 2 பேருமே 3-3 இருக்கும், யார் ஜெயிப்பான்ற கமெண்ட் பண்ணுங்கள். ஏய் இந்த இடமாடா, இதில் மேலே இல்லைடா ஏறி நிற்பானுங்க அவனுங்க. ஓகே ஓடுவோம், எங்கே இருக்கானுங்கண்ணே, அதோ இருக்கான் ஒருத்தன். ஏய் டீம் மீட்டு மேலே விஸ்கியா இப்போ போடுறாடி, ஆடுறாடி க்ளோவல் போடுறாங்க, வேற எங்கே இருந்து இங்கே பாருங்க அவனுங்க இப்போ ஸ்பிளிட்டாகி நிற்கிறானுங்க. அவன் டீம்மேட்டை நான் அடிச்சிக்கிட்டே இருக்கிறப்ப இன்னொரு நம்ம டீம்மேட்டை நாக் பண்ணிட்டான். நம்ம அவன் நம்ம ஒருத்தனை அடிக்கிறப்ப மீதி 2 பேர் நம்மளை அடிக்கிறாங்க. ஸோ நமக்கு செம்ம டேமேஜ் விழுவுது. நீ என்ன பக்கத்துலேயே இருக்க டீம்மேட்டை காப்பாற்ற மாட்டுற, என்னடா போடா போடுற க்ளோவில் செம்ம க்ளோவல். ஓகே டீம்மேட்டை ரிவ்யூ பண்ணியாச்சு, அதுக்குள்ளே நம்ம போய் எங்கே இருக்கான்னு பார்ப்போம். இன்னும் அவங்க டீமில் 2 பேர், நம்ம டீமில் 4 பேர் அப்படியே இருக்கும். இங்கே பாருங்க அவன் மேலே இருக்கான் போல இருக்குன்னு அது தெரியாமல் லூட் அடிச்சுக்கிட்டே இருந்திருக்கேன். க்ளோவல் போட்டான் பாருங்க, இப்போ கூட அவனை பார்க்கல, இப்போ தான் பார்த்துருக்கேன். ஏய் ஏய் என்னமோ பறந்து திறக்கிறானேடா, ஓடுற ஓடுற ஓடுறலே நிற்காதடா, ஜஸ்ட் மிஸ் கைஸ். இந்த இடத்துக்கு பிறந்திருப்போம் கிரானைடை வச்சு,
ஒரு பாம். ஏய் இன்னொன்று மறுபடியும் பண்ணுறானே, அடிக்காதடா. ஐயோ இருடா நீ செத்தடா, உன் சாவி என் கையில் தான்டா. வாடா இங்கே இருக்கான், வாடா தலையை கட்டிட்டுல இப்போ பண்ணுறான். ஏய் யாரா கரெக்டாக இருக்கான். ஏய் புற 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 சாம. ஓகே கைஸ், இன்னொரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். லவ் கைஸ்.